பக்தராய் பணிந்தவர்கள் எல்லாருக்கும் அடியேன், பரமனே பாடுவார்கள் அடியார்க்கும் அடியேன், சித்தத்தை சிவன் மீது வைத்தவருக்கும் அடியேன், முழுநீர் பூசிய முனிவர்க்கும் அடியேன். சிவாய நம. தமிழ் ஸ்டார் டிவி சேலம் பார்த்துக்கிட்டு இருக்கிற அனைவருக்கும் வணக்கம். நான் உங்கள் ஜோதிடர் கருப்பசாமி, கேஜிஎஃப். 2025 12 ராசிகளுக்கும் என்ன பலன் நடக்கும், 12 ராசிக்குன்னு உள்ள பலன்கள் பலவீனங்கள். பொதுவாக 2025 சித்திர மாதம்தான் வருஷப்பரப்புடைய பலனை தான் 12 ராசிக்கும் முறையாக முழுமையாக தெளிவாக சொல்ல முடியும். ஆனால் 2025-24 வரைக்கும் நம்ம கஷ்டப்பட்டுட்டு 2025 நம்ம வாழ்க்கை செழிப்பாகாதா, ஒரு யோகங்கள் கிடைக்காதா அப்படின்னு நம்மளுடைய ஆவல். அதனால் இந்த 2025 ஜனவரி மாதம் எப்படி இருக்கும்னு கேட்குறத சொல்கிறேன். ராசிக்கு 5வது வீடு சிம்ம ராசி. ஆண் ராசி அன்புக்குத்தான் அடிபணிஞ்சிருக்கும், அதிகாரத்துக்கு யாருக்கும் அடிபணியாது. தாய் தகப்ப மேலே பாசக்கார ஒரு ஜாதகம் ராசி சிம்ம ராசி. ஆணா பிறந்தா உடல் வலிமையும் அரசியல் பலமும் ஆன்மீக பலமும் தெய்வ அனுகிரகமும் நிறைஞ்ச இந்த சிம்ம ராசி 2025 படிக்கிற பிள்ளைங்க நல்ல படிப்பு படிக்க போகிறீங்க. 10th 12th படிச்சிருக்க பிள்ளைங்க நல்ல பாஸ் ஆகக்கூடிய ஒரு தன்மை வரப்போகுது. ஒரு குறிப்பிட்ட காலத்துக்கு மேலே கல்யாணம் நடக்காமல் தடபட்டு இருந்தவங்களுக்கு திருமணம் கைகூட போகுது. அந்த மாதிரியான ஒரு யோகமும் சிம்ம ராசிக்கு கொஞ்சம் பலமாகவே இருக்குது. ஆனால் இந்த சிம்ம ராசியை பொறுத்த வரைக்கும் பார்த்தீங்கன்னா ஆணுடைய பெண்கள் தான் கொஞ்சம் பாவம். படிப்பில் தெளிவாக இருப்பீங்க, கம்பீரத்தில் தெளிவாக இருப்பீங்க. எல்லா யோகமும் இருந்து முதன்மை கிரகத்துடைய தன்மையான அமைப்பு இந்த சிம்மராசிக்கார பெண்களுக்கு உண்டு. ஆனால் சின்ன வயசுலேயே கல்யாணம் பண்ணிடுவீங்க. சின்ன வயசுலேயே காதல் கீதல் பண்ணிக்கிட்டு கல்யாணம் பண்ணிக்கிட்டிங்கன்னா நீங்கள் வாழ்க்கையவே இழந்துட்டீங்கன்னு அர்த்தம். 23-25 வயசுக்குள்ளேயே உங்கள் வாழ்க்கை பற்றற்று போயிடும், கசப்பாயிடும், நல்லா இருக்காது. சிம்மராசியை பொறுத்து சிம்மராசி பெண்கள் செம்ம ட்ரீமில் இருப்பீங்க. தனக்கு வரக்கூடிய கணவன் ராஜாவாக இருக்கணும், நல்ல வீடு சொத்து சுகத்தோடு இருக்கணும், என் பேச்சை கேட்கணும், என் பிள்ளைங்களோட சந்தோஷமாக வாழணும் அப்படின்னு நினச்சி ஒரு கணவனை எதிர்பார்த்துக்கிட்டு இருப்பீங்க. ஆனால் அமையாது. ஒரு குறிப்பிட்ட காலம் 27-35 வயசு வரைக்கும் சிம்ம ராசியில் இருக்க வேண்டிய பெண்களுக்கு மாமியார் நல்லா அமையாது. பரம எதிரி ஆயிடுவாங்க மாமியார். தாம் பெத்த பிள்ளை போல் உங்களை பார்த்துக்கிட்டு இருந்தால் நீங்கள் உச்ச நிலையில் இருப்பீங்க, ஏங்குவீங்க அன்புக்கும் பண்புக்கும். தன்னை எங்கள் அம்மா எப்படி வளர்த்தாங்களோ அதே போல் என் மாமியார் என்கிட்ட பேசணும்னு நினைப்பீங்க. ஆனால் அமையாது. பிள்ளைங்களுக்காகவையும் புருஷனுக்காகவையும் கல்லு மண் சுமந்தாவது கஷ்டப்பட்டாவது அவங்கள சாப்பாட்டுக்கும் அவங்களுடைய வளர்ச்சிக்கும் போராடக்கூடியவங்க சிம்ம ராசி இருக்க வேண்டிய பெண்கள் தான். பொதுவாக இந்த சிம்ம ராசி பெண்களுக்கு அரசியலில் எல்லாரையுமே தெரியும், ஆன்மீகத்தில் எல்லாரையும் தெரியும். உயர்ந்த நிலையில் கூட ஐஏஎஸ் ஐபிஎஸ் போலீஸ்காரங்களாக இருந்தாலும் தைரியமாக பேசக்கூடிய தன்மை உடைய பெண்கள் ஒரு குறிப்பிட்ட காலம் வரைக்கும் தான் கஷ்டப்படுவீங்க. அதுக்கப்புறம் நீங்கள் உழைச்சி தேடி முன்னுக்கு வரக்கூடிய தன்மை நிறையா உண்டு. பொதுவாக இந்த சிம்ம ராசியில் இருக்க வேண்டிய ஆண்கள் பார்த்திங்கன்னா தப்பான எண்ணம் வச்சுக்குவீங்க. ஒரு குறிப்பிட்ட காலத்துக்கு மனைவிக்கும் உங்களுக்கும் கிளாஷ் ஆகும், கருத்து வேறுபாடு வரும். இது பொதுவான ஒரு தன்மை தான். ஆனால் இந்த 2025 கணவன் மனைவி ரெண்டு பேரும் சந்தோஷமாக இருந்து தாய் தகப்பங்கிட்ட அனுசரணையாக இருந்து அண்ணன் தம்பி அங்காளி பங்காளிக்கிட்ட அனுசரணையாக இருந்து
அடுத்தவனுக்கு எந்த துறையும் பண்ணாமல் எந்த தொந்தரவும் பண்ணாமல் இருந்தீங்கன்னா சிம்ம ராசிக்காரங்க 2025 நல்ல நிலைமையில் போவீங்க. இல்லைன்னா உங்களுக்கு அஷ்டம சனி வருது. அஷ்டம சனின்னு கேட்டால் பயப்படாதீங்க. அடுத்தவன் சொத்து, அடுத்தவன் மனைவி, அடுத்தவன் பொருளை உள் மனசாசி சொல்லும், நீ அபகரிக்கிற, நீ தப்பு பண்ணுற, கொலை பண்ணுறதுக்கு முன்னாடி கூட உடம்பு நடுக்கும், ஒரு தயக்கம் கொடுக்கும், அதை மீறி நீ தப்பு பண்ண போய் தான் சிறைவாசம் போகிற. அந்த மாதிரி தெரிஞ்சே தப்பு பண்ணிங்கன்னா தண்டனை கொடுக்கக்கூடிய சனி பகவான் உங்கள் ராசிக்கு எட்டாவது வீட்டில் வர்றாரு. நீதிமானவர். நீ சின்ன விஷயம் தப்பு பண்ணால் கூட மாட்டிக்குவ. அப்படியாமட்ட ஒரு நேரங்காலம் உருது. சிம்ம ராசியில் பொண்ணு கெட்டக்கூடியவங்க கொடுத்து வச்சுருக்கணும். சிம்ம ராசி பெண்களை கெட்டணுன்னாவே நீங்கள் ஏதோ ஒரு புண்ணியம் பண்ணியிருக்கீங்கன்னு அர்த்தம். தனக்காக வாழுவாங்க, கணவனுக்காக வாழுவாங்க, கணவன் மனைவி சந்தோஷமாக வாழுங்கக்கூடிய எண்ணங்களில் வாழக்கூடிய பெண்கள். அதனால் மதிங்க, மனைவியை மதிங்க, சிம்மராசியை பெண்களை மதிங்க. மதித்து ஒட்டுணர்ந்து அவங்களோட பிரயாணித்து போனீங்கன்னா நீங்கள் முக்தி நிலை அடையக்கூடிய ஒரு நேரங்காலத்தில் கூட உங்களை அப்படியே அரவணைச்சு காப்பாற்றுவாங்க. ஆனால் அவங்கள மதிக்கலைன்னா ஜாதகம் பிரிஞ்சு போகக்கூட தயங்க மாட்டாங்க. அந்த மாதிரியான தன்மை உடையவங்க சிம்மராசி பெண்கள். சிம்மராசி பெண்கள் பொதுவாக பார்த்தீங்கன்னா தாம் பிள்ளைங்க மேலே அளவு கடந்த பாசம் வச்சுருப்பாங்க. தாம் குழந்தைங்களை நல்ல சாப்பாடெல்லாம் கொடுத்து தண்ணியை கூட குடிச்சுக்குவாங்க. அந்த மாதிரியான ஒரு தன்மை உடையவங்க இந்த சிம்மராசி பெண்கள். சிம்மராசி ஆண்களுக்கு தான் அஷ்டம சனி, பெண்களுக்கு கிடையாது, பயப்பட வேண்டாம். ஆனால் ஒன்று, சிம்மராசியை பிறந்தால் ரொம்ப ப்ரெஷரு, ரொம்ப டென்ஷனு, தேவையில்லாத டிப்ரெஷன் பண்ணிக்கிட்டிங்கன்னா ஹார்ட் சம்மந்தப்பட்ட பிரச்சனை வர்றதுக்கு வாய்ப்பு உங்களுக்கு நிறையா இருக்குது. நல்லா எக்ஸசைஸ் பண்ணுங்கள், தியானம் பண்ணுங்கள், தவம் பண்ணுங்கள், தானம் பண்ணுங்கள். தனக்கு ஒரு சாப்பாடு கிடச்சா அதை கொஞ்சம் பறவைகளுக்கோ யாருக்கோ இல்லாதவங்களுக்கு கொடுங்க. இப்படி இருந்தீங்கன்னா சொத்து சுகத்தோடு சுகபோகமாக வாழக்கூடிய ஒரு தன்மை இந்த சிம்மராசி நேயர்களுக்கு தான் உண்டு. சிம்மராசியில் ஆண்களுக்கு தான் அஷ்டம சனி, ரொம்ப கவனமாக இருக்கணும். 2025 ஜனவரி, பிப்ரவரி, மார்ச் மாதம் வரக்கூடிய சனிப்பெயர்ச்சி சிம்மராசியில் இருக்கிறவங்களுக்கு அஷ்டமத்தில் சனி வருது. தேவையில்லாத இல்லை மாட்டிக்காதீங்க. கணவன் மனைவி ஒட்டுணர்ந்து நல்லா சந்தோஷமாக வாழ்ந்தீங்கன்னா உங்களுக்கு எந்த பிரச்சனையும் வராது. பொதுவாக இந்த சிம்மராசிக்காரங்க வழிபட கோயில் வந்து பார்த்திங்கன்னா இளம்பிள்ளைன்னு சொல்லக்கூடிய ஊரில் சித்தர் கோயில் இருக்குது. அந்த சித்தர் கோயிலில் போயிட்டு சாமியை ஒரு நாளைக்கு ஞாயிற்றுக்கிழமை சாயந்தரமோ ஞாயிற்றுக்கிழமை காலையிலேயோ வழிபட்டு வந்தீங்கன்னா உங்களை பிடிச்ச தோஷம் விலகும். இல்லைன்னா கரூரில் இருக்க வேண்டிய பசுபதீஸ்வரர் சம்ம கோவில் 4:30 ராவு காலம் ஞாயிற்றுக்கிழமை சாமியை நல்லா மனங்குளூராக பார்த்துட்டு பின்னாடி ஒரு சித்தர் ஜீவசமாதி இருக்குது. அந்த ஜீவசமாதியும் பார்த்துட்டு அமைதியாக தவம் பண்ணி உட்கார்ந்தீங்கன்னா உங்களுக்கு அஷ்டம சனி ஒன்றும் பண்ணாது. பிள்ளைங்களுக்கு சுப நிகழ்ச்சிகள், சுபகாரியங்கள், தடப்பட்ட சுபகாரியங்கள் எல்லாம் நல்லபடியாக நடக்கும். அகமகிழ்ந்து வாழுங்க, அரசனை போல் வாழுங்க. சிம்ம ராசிக்காரங்க குறையில்லாமல் இருக்கணும். சிவாய நமன்.